ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை கிச்சன் இன்னைக்கு பஞ்சாபி தாபா ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து தோல் எடுத்துட்டு நல்லா கழுவி வேக வச்சு எடுத்துருக்குறேன் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக இருக்குது அதில் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பாலக்கீரை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம் இதை பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கீரையை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம் நான் மிக்சியில் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டேன் நல்லா ஆறியிருக்கு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது அரைச்சிட்டேங்க இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு சேர்த்துருவோம் இப்போ கடுகு சேர்த்துடலாம் அதோட ரெண்டு காஞ்ச மிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்ப்போம் இதில் வந்து ஒரு வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதோடு நான் சேர்த்துருக்குறேன் இது நல்லா வதங்கட்டும் லைட்டாக நல்லா வதக்கி விட்டுடலாம் ஃபஸ்ட்டு லைட்டாக வதங்கும் போதே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிடலாம் இதை நல்லா ரொம்ப கோல்டன் ஃப்ரைலாம் ஆக வேண்டாங்க லைட்டாக வதங்கினா போதும் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதோட ஒரு ஸ்பூன் இல்லைன்னா அரை ஸ்பூன் வந்து தனியா சேர்த்துக்கோங்க அப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அதுவும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அப்புறமா சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இதை மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கீரை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் இதோட சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் சேர்த்துட்டேன் நான் அது கூட இப்போ வந்து இதை கொஞ்சமாக வதக்கி விட்டுடலாம் ஒரு கொதி வரட்டும் நல்லா நல்லா கொதிக்குது இந்த நேரத்தில் வந்து நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம் இதை நல்லா திக்காக வேணுன்னா நல்லா வந்து இன்னும் சுண்டற அளவுக்கு விட்டுருங்க கீரையை இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இதை போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பாருங்கள் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் லைட்டாக திக்கானோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேணும்னா நெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து இது வந்து ரொட்டி சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து அனுப்புங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு நான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி கொடுத்து அனுப்புங்க கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்ம பஞ்சாபி தாபா ஸ்டைலில் உருளைக்கிழங்கு வறுவல் வந்துட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்